ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கேலவர்ஸ்ன்னு பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தேர்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியாமலே என்ன பண்ணிகிட்டு இருப்போம், தேடிக்கிட்டே இருப்போம். நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு துறையில் சாதனை பண்ணணும், இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தெரியணும், இப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு தேடல் இருக்கும், அது என்னன்னு தெரியாமலே நம்ம வந்து தேடிட்டு இருப்போம், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒற்ற வரியை மட்டும் வச்சுக்கிட்டு. ஸோ அப்படி யோசிக்கிறீங்களாந்தால் பரவாயில்ல, நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தான் முயற்சிக்கிறீங்க. வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியுமா, தனக்கு எது வேணுங்கிறத முடிவு பண்ணாமலே போயிட்டு இருக்கிறது தான். நான் ஜெயிக்கணும்னு மட்டும் ஒற்ற வரியை வச்சுக்கிட்டு ஆனால் முடிவு பண்ண மாட்டாங்க. நான் எந்த துறையில் வந்து சாதனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாமலே போயிட்டே இருப்பாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்குங்க, எனக்கு உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு எது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணுறீங்களோ அந்த சந்தோஷம்தான் உங்களோட வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கும். அப்போ உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் அல்லது லட்சியம். உங்கள் விருப்பம் என்னன்றது அடிக்கடி உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. அது அன்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், இதில் ஏதாவது மொத்தமாக கூட எல்லாமே கூட இருக்கலாம். ஸோ இது எதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். முடிவு பண்ண பிறகு தான் உங்களால் அந்த துறையில் அச்சீவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஒரு இன்பச் சுற்றுலா போகணும்னு முடிவு பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகலாம்னே முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்த இலக்கை அடைய முடியும். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த துறையில் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், எது கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற ஒற்ற சிந்தனையை மட்டும் அடிக்கடி உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு எது இல்லையோ, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதனை பண்ணவங்க எல்லாருமே தங்களுக்கு எது இல்லையோ அதில் தான் வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்கள் தேடுதல் எது, உங்கள் சந்தோஷம் எது, உங்கள் சந்தோஷம் எதில் மறைஞ்சி கிடக்கு, அதை மட்டும் தோண்டி எடுங்க, அதை யோசித்து பாருங்கள். அந்த ஒற்ற வரியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையோட வெற்றியோட சூட்சமத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஃபஸ்ட்டு அந்த எது என்ன நீங்கள் கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த 1 கோடி ரூபாயை எத்தனை வருஷத்தில் நான் சம்பாதிக்க போகிறேன்னு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 1 கோடி ரூபாங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையோட லட்சியம். உதாரணத்துக்கு இந்த 1 கோடி ரூபாங்க தான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியம். அப்போது அந்த லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த 1 கோடி ரூபா சம்பாதிக்க என்ன வழி, மாதம் நமக்கு எவ்வளோ இன்கம் வரணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அதுக்கான முயற்சி செய்யுங்க. இதுதான் வாழ்க்கையோட வெற்றிக்கான வழி. இன்றைக்கி வெற்றியாளர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். வாழ்க்கையில் அவங்க எதில் குறைவாக இருக்குதுன்னு நினச்சாங்களோ, தனக்கு எது குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்களோ, அதில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போது உங்களோட தேடுதல், உங்களோட சந்தோஷம் எதில் ஒளிஞ்சிருக்கிறது அந்த அதை மட்டும் தேடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு இலக்கை நிர்ணயிக்காமல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. தேடுதல்லே உங்கள் வாழ்க்கை என்ன இடம் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உலகமே வெளிச்சத்தில் இருக்குது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஆரம்ப கால வாழ்க்கையில் அவருக்கு பிடித்த விஷயத்தை அவர் கோலாக நினச்சி செஞ்சிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி மிகப்பெரிய சாதனையாளர் ஆகியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு எதுன்ற தேவையான விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிங்க, அதில் பயணிங்க, நீங்களும் ஒரு சாதனையாளர் தான் சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டா என்னோட வீடியோ அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.